விதமான கொள்கைகளை இந்த உலகத்தில மக்கள் பின்பற்றி வருகின்றார்கள். ஒட்டுமொத்த கொள்கைகளையும் எடுத்துக்கொண்டால் நாம இரண்டாக பிரித்து விடலாம். ஒன்று நல்ல கொள்கை, இன்னொன்று கெட்ட கொள்கை. நல்ல கொள்கை என்றால் என்ன, கெட்ட கொள்கை என்றால் என்ன என்பதை ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் 14வது அத்தியாயத்துடைய 24வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நல்ல கொள்கைக்கு தூய்மையான ஒரு மதத்தை அல்லாஹ் இவ்வாறு உதாரணமாக ஆக்கியுள்ளான் என்பதை நீர் அறியவில்லையா? அதன் மேல் ஆழப்பதிவு உறுதியாகவும் அதன் கிளைகள் ஆதாயத்திலும் உள்ளது. அப்ப நல்ல கொள்கை என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் ஒரு மரத்தை உதாரணமாக காட்டிவிட்டு அந்த மரத்தினுடைய தன்மையை ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். வேர்கள் பூமியில ஆழமாக பதிந்திருக்கின்றது, அதனுடைய கிளைகள் வானத்திலே ஆதாயத்திலே பறந்து விரிந்து இருக்கின்றது. இப்படித்தான் ஒரு நல்ல கொள்கை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே போல தீய கொள்கை என்றால் என்ன, அதே 14வது அத்தியாயத்துடைய 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கெட்ட மரம் அது பூமியின் மேற்பரப்பில் இருந்து விழுங்கப்பட்டுள்ளது, அது நிற்காது. இதுதான் தீய கொள்கைக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். தவறான கொள்கையாக தீய கொள்கையை ஒருவன் கொண்டிருப்பார் என்று சொன்னால் அந்த கொள்கையை கொண்டிருக்கவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு சோதனைக்கு அவன் உள்ளாக்கப்படக்கூடிய நேரத்தில் வேர் பிடிக்காத ஒரு மரம் எப்படி கீழே விழுந்து விடுமோ, கீழே சாய்ந்து விடுமோ, அதுபோல கொள்கையில உறுதி இல்லாத ஒருவன் சாய்ந்து விடுவான், நிற்க மாட்டான், உறுதியா இருக்க மாட்டான் என்பதை அல்லாஹ் இரண்டு விதமான மரங்களை ஒப்பிட்டு நமக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். அது கூட சேர்ந்து அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி காட்டுகின்றான். நல்ல மரம் என்பது தன்னுடைய இறைவனின் கட்டளைப்படி, அது இறைவனுடைய கட்டளைப்படி உணவை அது எல்லா காலத்திலும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப நல்ல கொள்கையை உடையவர்கள் எல்லா காலத்திலும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்லது செய்ததில்லை, எல்லா காலத்திலும் தொடர்ச்சியாக அவர்கள் நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அதில் நீடித்து உறுதியாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நல்ல கொள்கையை பற்றி அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்லக்கூடிய காட்சி நாம பார்க்கலாம். ஆனால் நம்மில பலர் நல்ல கொள்கையில இருப்பதாக, சரியான கொள்கையில இருப்பதாக நாம் சொல்லிக் கொண்டாலும் கூட அப்படி சொல்லக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா சோதித்து அறியாமல் அல்லாஹ் விடமாட்டான். பல வகையில ரப்பல் ஆலமீன் சோதிப்பான். அந்த சோதனை ஒரு மரத்துக்கு எப்படி ஒரு புயல் காற்று வந்தாலும் கூட தாங்கி நின்று தன்னை உறுதித்தன்மையை காட்டுகின்றதோ அதுதான் நல்ல கொள்கை. அது மாதிரி நான் சரியான கொள்கையில இருக்கின்றேன் என்று ஒருவன் சொல்லுவான் என்று சொன்னால் அவனுக்கு பல கட்டங்களில் சோதனைகள் வரும். அப்படித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து பத்தி சொல்லி காட்டினான். அவரை பல கட்டளைகளை முன்னம் சோதித்தோம், அனைத்திலும் அவர் உறுதியாக இருக்கக்கூடியவராக இருந்தார், அனைத்து கட்டளைகளும் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். அப்ப அது மாதிரி ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்வான், 2வது அத்தியாயத்துடைய 155வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்களையும் உயிர்களையும் பலன்களையும் சேதப்படுத்தி நாம் சோதிப்போம், பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி குறிப்பிடாக என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நாம சரியான கொள்கையிலே இருப்பதாக இருந்தாலும் கூட அதில உறுதியாக இருக்கிறோமா என்பதை மேற்சொன்ன வசனத்தின்படி பல வகையில ரப்பல் ஆலமீன் சோதித்து காட்டுவார். அப்ப நம்ம எந்த கொள்கையை சரியான கொள்கை என்று சொல்றோம், 2வது அத்தியாயத்துடைய 38வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், என்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு
வேண்டும். கொள்கை என்று மாநில பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நிறைய மேடைகளை ஏறி பேசலாம், தனிப்பட்ட மனிதர்களுக்கு பேசலாம், உலகத்துக்கு நாம சொல்லலாம். இப்படி கொள்கையை சொல்வதற்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு காரியம் தான். ஆனால் எந்த கொள்கையை நாம் சொல்லுகின்றோமோ அதை நம்ம அளவில் அந்த சோதனைக்கு நாம் உட்படுத்தப்படக்கூடிய நிலையில் நாம் அதில் எந்த அளவில் இருக்கிறோம். திருமணம் என்பது எளிமையாக நடத்தப்பட வேண்டும் என்பது நவீன நாயகம் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள். குரானையும் ஹதீஸையும் நாம் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையில திருமணம் என்று ஒன்று நடந்தால் அதனை எளிமையாக தான் செய்வேன் என்ற உறுதியோடு ஒருவர் என்ன செய்கிறாரே, பிரச்சாரத்தை செய்கின்றார். அவருக்கோ அவருடைய மகளுக்கோ திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அந்த சூழலில் என்ன செய்யறாங்க, ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்யக்கூடிய நேரத்தில் என்னப்பா வரதட்சணை மாதிரியே, இதனால் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்படாதா, ஆடம்பரமாக திருமணம் நடத்துகின்ற வழிமுறையா, இதனால் எத்தனை இல்லம் பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது, எத்தனை பெண்கள் திருமணம் முடிக்க முடியாமல் அவதிப்படுகின்றார்கள் என்றெல்லாம் இவர் பேசின பயானை கேட்டு உலகத்தில் பல பேர் தெரிந்திருப்பான். ஆனால் இவருடைய மகளுக்கோ அல்லது இவனுக்கோ திருமணம் என்கின்ற ஒன்று வந்த சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நேரத்தில் ஆடம்பரமாக திருமணம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கும். நம்பி வரைக்கும் முரணாக விதவிதான முறையில் திருமணம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த திருமணத்தில் போய் கலந்து கொண்ட ஒருவர் பார்க்கிறார், என்னப்பா நீ தான் இந்த மாதிரி திருமணத்தில் செய்யக்கூடாதுன்னு சொன்ன, இந்த ஆடம்பர கல்யாணம் கூடாது என்று நீ பல பயன்களை பண்ணியிருக்கியே, நீ எப்ப இந்த காரியத்தை செஞ்ச சூழ்நிலை, எங்க அம்மா சொல்லிட்டாங்க, சொந்த பந்தங்களா கேட்டாங்க, வேற வழி தெரியல, வீட்டை விட்டு துரத்துறேன் சொன்னாங்க, அதனால நான் இதுக்கு சம்மதித்துக் கொண்டேன் என்று ஒரு சோதனை என்று வந்துவிட்டால் அந்த சோதனையில உறுதியாக நிற்காமல் அந்த கொள்கையில் இருந்து தடுமாறக்கூடிய காட்சி நாம பார்த்தோம். நபிகளாயிரம் சொல்லாம் அவர்கள் எந்த கொள்கையை மக்களிடத்தில் சொன்னார்களோ அந்த சொன்னதற்கு ஏற்றாகவும் தன்னுடைய வாழ்க்கையில நடந்து காட்டுவதில் முதல் நபராக இருந்தார்கள். அல்லாஹ் கட்டியை ஹராம் என்று அறிவிக்கிறான், அறிவித்த உடனே நபிகளாயிரம் சொல்லாம் அவர்கள் அந்த மக்கள் மன்றத்தில் என்ன வைக்கிறாங்க, அவருடைய பெரிய தந்தை அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்கள் அவர்கள் அந்த சமுதாயத்தில் பட்டி கிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தார்கள், என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸினுடைய வட்டி இருக்கிறத அதை அனைத்தையும் நான் தள்ளுபடி செய்கின்றேன், அசல் மட்டும் கொடுத்தா போதும். அப்போ கொள்கையை நாம் ஏற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த கொள்கையின்படி நடப்பதிலே முதல் நாளாக இருப்பதுதான் கொள்கையை உறுதிக்கிறது. இதை அல்லாவுடைய தூதர் உலகத்துக்கு சொல்லவும் செஞ்சானே, தனக்கு என்று ஒரு சூழலாவுடைய அமையக்கூடிய நேரத்தில் நீங்க நான் மட்டும் 3 மாசம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க, நிறைய கொடுத்துருக்கேன், இது காரண காரியங்களை அப்பாஸ் அவர்கள் சொல்லி அதை அல்லாவுடைய தூதர் ஏற்றுக்கொண்டார்களா? தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவருடைய விஷயத்தில் முதலிடத்தில் நின்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் டிக்ளேர் செய்யக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம். இப்படி இருக்கணும், கொள்கையை உறுதி என்றால் எதை சொல்லுகின்றோமோ அதை நடைமுறையில நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து காட்டக்கூடிய விஷயத்துல முன்னுதாரணமாக திகழ வேண்டும். இரண்டாவது என்ன, மனிதன் சிந்தித்து யோசித்து பார்த்துதான் ஒரு கொள்கையை ஏற்றுக்கிறான். பிறப்பின் அடிப்படையில கொள்கை வளர்ந்து கிடையாது. ஒரு இந்துவுடைய வயிற்றை பிறப்பதுனால இந்துவாயிடும்ல, ஒரு கிறிஸ்துவனுடைய வயிற்றை பிறப்பதுனால கிறிஸ்துவராயிடும்ல. ஆனா கொள்கை என்னது அப்படியா, ஒன்றை பார்த்து யோசித்து ஆய்வு செய்து
மீனுடைய வயிற்றில் இருந்து அல்லாஹ் விடுவித்தார் என்ற விஷயத்தை நாம பார்க்கிறோமே. அதே மாதிரி என்ன, ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தான் இறை தூதர் என்று நான் உங்களிடத்தில் விசுவாச பிரமாணம் செய்கின்றேன், பயந்து செய்கின்றேன் என்று சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்ட பின்னால் மதினாவில் அவர் இருக்கும் பொழுது அவருக்கு கடுமையான ஜுரம் வருது. ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டார்ல, ஏற்றுக்கொண்ட பின்னாடி எதுவுமே வராத அப்படி நினைச்சு வந்திருக்காரு போல. அவர் என்ன நோக்கத்தில் வந்திருக்கிறார் இப்ப இப்ப தெரியுது, பின்னாடி தெரியுது. எப்படி இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த கஷ்டமும் வராது, இந்த துன்பமும் வராது, நம்ம நல்லா இருப்போம் அப்படிதான் சில பேர் சொல்லி இஸ்லாத்துக்கு கூப்பிடுவாங்க. நீங்க இஸ்லாத்துக்கு வந்துருங்க, நீங்க தொழுக வந்துருங்க, அல்லாஹ் உங்களை நல்லா வச்சிருப்பான், உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. அப்படியா வந்தாலே எல்லாம் வரதாலும் கஷ்டமும் துன்பம் அல்லாஹ் உதவி சேர்ந்து வரும். இதை விளங்காம இவருக்கு என்ன செய்யறாரு, இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறாரா, நுழைந்த பின்னால் அவருக்கு கடுமையான ஜுரம் வருது. ஜுரம் அதிகமாக அதிகமாக என்ன செய்யறாரு, ஒரு கட்டத்துல வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சொல்றாரு, இறை தூதர் அவர்களே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்ல, உங்களை இறை தூதர் நீ நம்பினல்ல, அதை வாபஸ் வாங்கிக்கிறேன், என்னுடைய விசுவாச பிரமாணத்தை நான் திரும்ப பெற்றுக் கொள்கின்றேன் என்று ரிட்டர் அடிக்க திரும்பி போறாரு. அந்த வழியை திரும்பி போகக்கூடிய ஒரு வேலை செய்யறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அதை ஏற்க மறுக்கிறாங்க. போயிட்டு திருப்பி செய்யறாரு, இரண்டாவது முறையும் இதே மாதிரி வந்து சொல்றாரு, மூன்றாவது முறையும் இதே மாதிரி வந்து சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கோரிக்கையை ஏற்க மறுத்த பின்னால் அவர் மதினாவை விட்டு வெளியே போறாரு. மதினாவை விட்டு வெளியே போன பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், இந்த மதினா இருக்குதே இது கொல்லனின் கொல்லனுடைய உடையை போன்றது. கொல்லனுடைய உடையா என்ன, பற்றத்தில் ஈடுபட்டிருக்கல, அதை ஒதுக்கி வைப்பாங்க. ஒதுக்கி வைக்க ஒதுக்கி வைக்க ஒதுக்கி வைக்க அந்த அழுக்கு எல்லாம் செய்யும் மேல நுறைய வந்து நின்றோம். இது போல மதினா, இந்த மதினா என்பது கொல்லனின் உடையை போன்றது. தீயவர்கள் வெளியேறி நல்லவர்கள் இங்கே தூய்மைப்படுத்தப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். அப்ப இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்னால், இந்த கொள்கையில இருக்கும் பொழுது பல்வேறு விதங்களிலே துன்பங்கள் துயரங்கள் வந்துட்டே இருக்கும். உடனே செய்யறது மார்க்கத்தை கொள்கையை கை கழுவி விட்டு போயிருந்தா போனால் என்ன நிலைமை ஏற்படும், இந்த போன பின்னாடி அவர்கள் எல்லாமே சரியாயிருமா. உலக வாழ்க்கை என்பது சோதனைக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உட்பட்டது என்கின்ற அந்த பேசிக்கான விஷயத்தை கூட மறந்து பேசுகிறானே, தடுமாறி போகக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம். அதே மாதிரி கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடிய சில மக்கள், அவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, மக்காவிலே கடும் துன்பத்துக்கு ஆளாகி, கடும் துன்பம் என்று சொன்னால் சாப்பிடுவதற்கு உணவு கிடைக்காம இலை தலைகளை பறித்து சாப்பிட்டு ஆடுகள் குலுக்கை போடுவதை போல குலுக்கை போடக்கூடிய நிலைமை என்னிடத்துல இருந்தது. வார்த்தைகளை வர்ணிக்க இயலுமா, கற்பனை செய்து பார்க்க முடியுமா, சாப்பாடு சாப்பிடாம ஆடுகளை போல குலுக்கை போடக்கூடிய அளவுக்கு கஷ்டத்துல துன்பத்துல இருக்குகின்றார்கள். அந்த நிலையெல்லாம் அடைந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் சிரம தாங்கள் குலுக்கப்படுகின்றோம், சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றோம், எங்கள் காரணிகள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அல்லாவுடைய தூதர் என்று சொன்னார்கள், முன்னொரு காலத்தில் உண்மாந்த சமுதாயத்தில் சில இருந்தார்கள், அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், இரும்பினாலான சீப்புகளை கொண்டு அவருடைய உடல்கள் கீழப்பட்டது, அந்த சீப்பு அவருடைய சதைகளை தாண்டி அவருடைய தோல்களை தாண்டி அவருடைய எலும்புகளை பதம் பார்த்தது, ஆனாலும் அவர்கள் தன்னுடைய கொள்கையிடம் விட்டு அவர்கள் விலகவில்லை என்று இவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு சமீபத்தில் இருக்கிறது என்று ஆறுதல் செய்தி அனுப்பினார்கள். ஆனால் ஜுரம் வந்தவங்க கொள்கையை விட்டு ஓடக்கூடிய வந்திருக்கிறார்கள், இரும்பிலான சீப்பை கொண்டு எலும்புகளை பதம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நார் நாராக கிழிந்த பின்னாலும் கூட, உயிர் ஊசலாடக்கூடிய நிலைமை வந்தாலும் கூட, உடம்பிலிருந்து குருதி ரத்தமாக வழிந்து ஓடினாலும் கூட, கொண்ட கொள்கையை விட்டு நான் விலக மாட்டேன் என்று உறுதியோடு நிற்பவர்கள் மனிதர்கள் இருக்கின்றார்கள். நாம் இங்க எப்படி இருக்க போறோம், அதான் விஷயம். சாதாரண ஒரு ஜுரத்துக்கு தாங்காம ஓடிவிடக்கூடியவர்களாக, கொள்கையை விட்டு தடுமாறிவிடக்கூடியவர்களாக இருக்க போகின்றோமா, எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அல்லாஹ் மறுமையில இந்த கீழப்பட்ட உலக
காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். அடுத்து என்ன, ஒரு குழப்ப நிலைகள் வந்தால் சில பேர் தடுமாறி கொள்கையோடு தடுமாறி போயிடலாம். குழப்ப நிலைகள் வந்தால், குழப்ப நிலை என்பது எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்குமா? நபிகள் ஆயிரம் செல்லாத சில பார்த்து வாழ்ந்த 23 ஆண்டுகளும் அமைதியா இருந்துச்சா? இங்க தியான மடமா? இங்கே ஸ்பானல அளவுல தண்ணீர் தட்டு சொல்லிட்டு பள்ளிவாசலோடு முடிந்து போகக்கூடிய மார்க்கமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில அவர்கள் சந்தித்த சோதனைகள் எப்படியாப்பட்ட சோதனை? அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படியாப்பட்ட அலைக்கிழங்குகளும் உள்ளானார்கள்? எத்தனை போர்க்களங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சந்தேகம், எவ்வளவு வறுமை, இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில் செய்யறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உறுதியாக நின்றார்கள். ஆனால் சில தடுமாறி போனார்கள். மெஹராஜுக்கு நான் சென்று விட்டு வந்தேன், வானுலக பயணத்துக்கு நான் சென்று விட்டு வந்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்த நேரத்தில் யாருடைய உள்ளங்களில, யாருடைய கொள்கைகளில் தடுமாற்றம் இருந்ததோ ஆடலாம் அப்படி சிறிதாக உள்ளங்கள்லாம் தடுமாறு. ஏன் இஸ்லாத்தை ஏற்க மறுத்து கொள்கையை ஏற்று மறுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வைத்த காரணம் என்ன தெரியுமா? இந்த முகமது உபதிக்கின்றார். இவர் பொய் பேசக்கூடியவர், இவர் பைத்தியக்காரர் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். இந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் வானுலக பயணத்துக்கு போயிட்டு வந்தேன், ஒரு விமானம் இல்ல, ராக்கெட் இல்ல, வானத்துல பறக்க முடியுமா என்று காக்காயை குருவியை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு இரவிலே இன்னொரு பயணத்துக்கு சென்று விட்டு வந்தார்கள் என்று சொன்னால் கொள்கையில தடுமாற்றத்தில் இருந்தவர்கள் என்ன சொன்னது கரெக்டா போச்சு. முகமது வந்து பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள், அது சரியாயிடுச்சு. முகமது உணர்கிறார் என்று சொன்னார்கள், அது சரியாயிடுச்சு என்று கொண்ட கொள்கையிலிருந்து உறுதாகி போனார்கள். பைத்தியர் முகத்தை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 17 மாதங்கள் பொழுதார்கள். பிறகு மீண்டும் ஏற்கனவே இருந்த காபாவை நோக்கி உன்னுடைய முகத்தை திருப்புமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பின்னால் காபா அவர்களுக்கு தொழ ஆரம்பிக்கின்றார்கள். என்ன முகமது மாத்தி மாத்தி பேசுறாரு? முதல்ல காபா இருந்தாரு, பைத்தியர் முகத்தை ஏன் மாத்தி மாத்தியே தடுமாற்ற என்ன? ஆரம்பத்தில் ஒழுங்கா இருந்த மாதிரி இந்த முகம் திரும்பி தொழ வேண்டியதானே? கொள்கையில் நுழைந்தாரோ இல்லை என்று ஆகும் பொழுது அவர் அந்த கொள்கையிலிருந்து
கண்டிப்பாக தருமாறி போகுவார். உகது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டதாக பரப்பப்படுகின்றது. அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் எப்படி நின்றுக்கணும்? அல்லாஹ் இருக்கிற அவன் தான் நித்திய தீபன். அவன் என்றென்றைக்கும் அவன் மரணிக்க மாட்டான். தூதர் கொல்லப்பட்டாலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது, அது அழிந்து போகாது. இந்த களத்தில் நின்றுக்கணுமா இல்லையா? போர்க்களத்தை விட்டு விரண்டு ஓடி ஓடு ஒரு கூட்டம். ஏன் முகமதா கொல்லப்பட்ட அவன் இஸ்லாம் முடிஞ்சு போது கை கிடைக்காச்சு. முகமது கொல்லப்பட்டு விட்டார் என்று முகமதுக்காக வந்திருக்கிறானே. முகமது இடத்துல போனால் அவர் பொருளாதாரத்தை தருவார். முகமது இடத்துல போனால் அவருக்கு அடைக்கலம் தருவார். முகமது இடத்துல போனால் அவருக்கு ஆதாயம் இருக்கும். ஏதோ ஒரு நோக்கம். யாரெல்லாம் முகமதுக்காக வந்தார்களோ அவருக்கு என்ன செய்யறானே, போர்களுக்கு இரண்டு ஓடுறாங்க. அல்லாஹ் ஆணையை திறக்கிறான். முகமது தூதரை தேடுவர்கள் இல்லை, அவருக்கு முன் தூதர்கள் சென்று விட்டனர். அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியே திரும்பி விடுவீர்களா? முகமதுக்காகவோ யாருக்காகவோ தனி ஒரு மனிதனுக்காக ஒரு ஹீரோயை செய்த போல வைத்துக் கொண்டு ஒரு ஒரு கொள்கைகள் நுழைவார் என்று சொன்னால் அவர் தடுமாறி போனால், அவர் இல்லாமல் போனால், அவர் மரணித்து போனால் கொள்கைகள் தடுமாறும். உங்களுக்கு கண்டிப்பாக வருவியே. வந்தது யாருக்காக? மனிதனுக்காக, ஹீரோயிசத்துக்காக. ஆனா அந்த மாதிரியான உங்களோட சூழலும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும்? தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும். விருப்பு வெறுப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய இணை தூதராக இருக்கிறானே, அந்த மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கின்றார்கள், ஏற்க மறுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அழிவு உறுதியாகுது. யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொண்டவர்களா கப்பலில் ஏற சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். கப்பல் ஏறுறாங்க, ஏற்படக்கூடிய நேரத்தில் ஏற்க மறுத்த நூஹ் நபியுடைய மகன் இருக்கிறான்ல, அவன் தத்தளிக்கின்றான். நூஹுடைய பார்வையில அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் யார்? ஏன் நிராகரிப்பாளன். ஆனால் நூஹுடைய மனம் என்ன செய்து? நிறுத்தி நிற்க வேண்டும் என்று சொன்னால் விருப்பு
இருந்தால் மட்டும்தான் இறுதி வரையில் இந்த கொள்கையில் இருந்து மரணிக்கின்ற வரையிலே